இப்போ சொல்கிற கதை பேர் வந்து இருளப்ப சாமியும் இருபத்தோரு கடாயம் அப்படின்னு சொல்லிட்டு வேளா ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எழுத்தாளர். அவரோட கதை ஏற்கனவே கோட்டைக்கிணறு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இருளப்ப சாமி இருபத்தோரு கடாயமும் அதே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற ஒரு கதை. இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்னென்னாக்கா ரொம்ப மழையெல்லாம் பெய்யாது. ஸோ இவாளுக்கு வந்து ஒரு பெரிய விவசாயம்லாம் கிடையாது. இதில் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திருடுறது தான் வேலை. இவா என்ன பண்ணுவானாக்கா பக்கத்து கிராமத்தில் எங்கேயாவது போய் ஆடு கெடாவை திருடுறது இவாளுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு. இவங்க எப்படி பண்ணுவாங்கனாக்கா, இவா ஊரில் ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துக்கீழே வந்து எல்லோரும் கூடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, இருளாண்டித்தேவர்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அந்த ஊர் ஒரு பஞ்சாயத்து கூடுற இடத்துல அவர் படுத்துட்டுருக்காரு. சுற்றி நிறைய பேர் படுத்துட்டுருக்காரு. எல்லார் மேலேயும் உடம்புலையும் என்னெல்லாமோ தழும்பு இருக்குது. அந்த தழும்பு பின்னாடி தான் ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த இருக்கிற ஒரு 10-15 பேரும் எல்லாம் மாமா மச்சான் எல்லாருமே அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம்தான். எல்லாருமே அங்கே படுத்துட்டுருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் சொல்கிறான், டே உனக்கு தெரியுமாடா நம்ம பெரியவரோட பையன் வந்து சேது வந்து எஸ்ஐ ஆயிட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க எல்லாரும் அப்படியே டவக்குன்னு படுத்துருந்தவர்லாம் எழுந்து உட்காந்துங்க, என்னது அவன் எஸ்ஐ ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம அவன் ஊர்லேருந்து வந்திருக்கானா அவனை போய் பார்த்துட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது ஒவ்வொருத்தர் உடம்புலேயும் இருக்கிற தழும்பு அப்படியே தடவி பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ இந்த தழும்பெல்லாம் எப்படி வந்ததுங்கிறதான் இந்த கதை. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இவா வந்து என்ன பண்ணுவான்னாக்கா, இவாளுக்கு தொழிலே வந்து திருடுறது தான். அதுவும் வந்து கெடாவை திருடுறது, ஆடு திருடுறது. அதை வந்து ரொம்ப நேக்காக செய்வாங்க. அவ்வளோ அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரு பிளானோட செய்வாங்க. இதுக்கு அவள் வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது சகுனம் பார்த்து தான் திருடுவாங்க, அப்படி ஈஸியாக திருட போயிடமாட்டா. இவா ஒரு 10-12 பேர் சேர்ந்து ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்து கீழே தான் அவங்க எல்லாரும் அப்படியே கூடி உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ வந்து அவள் சொல்லுவா வைரவங்கிறது தான் அவளோட குலதெய்வம். வைரவன் உத்தரவு கொடுத்தா தான் அவங்க வந்து கிளம்பி போவாங்க. அந்த வைரவன் உத்தரவு கொடுக்கறது அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு பறவை வந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் பறந்து போனால் வைரவன் உத்தரவு கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஸோ இவங்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து ஒரு பக்கா பிளானிங்கோட ராத்திரி கூடுவாங்க. கூட்டிகிட்டு இப்படியே உட்காண்டே இருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு தலைவன் வந்து பேர் தான் அந்த இருளாண்டித்தேவர். அவர் வந்து வெயிட் பண்ணுன்னு எல்லாரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டிருப்பார். அவங்க எல்லாரும் கையிலையும் வந்து ஒரு வேல் கம்பு இருக்கும், ஒரு கருப்பு போர்வை இருக்கும், நல்ல தடிமா ஒரு செருப்பு இருக்கும். சாதா செருப்பு இல்லை, ஓடினா பியாத அளவுக்கு, நடந்தால் சத்தம் வராத மாதிரி ஒரு செருப்பு போட்டுருப்பாங்க எல்லாரும். எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஒரு பறவை பறக்கும் இடத்துலேருந்து வளர்ந்து போனேன், டே வைரவன் உத்தரவு கொடுத்துட்டான் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஊர்லேருந்து 2 ஊர் தள்ளி கவுல்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் போய் திருட போகிறாங்க. இந்த கவுல்பட்டிங்கிற கிராமத்துக்கு போகும்போது நடுவில் ஒரு ஓடை இருக்குது, அதெல்லாம் கிராஸ் பண்ணி அந்த ஊரை நோக்கி போகிறாங்க. அந்த ஊருக்காரன் ரொம்ப உஷார். அப்படியே அந்த ஆட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தா கூட ராஜபாளைய நாய் நிறைய வச்சுருப்பாங்க. ராஜபாளைய நாய்ங்கிறது வந்து நல்ல 4.5 இருக்கும். அது வந்து பாஞ்சதுன்னா அப்படியே ஆளையே சாகடிச்சிரும், அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃபிரோஷியஸ் நாய். இவங்க எல்லாரும் வந்து போகிறாங்க. போகும்போது ஒருத்தருக்கு சுந்தரத்தேவருங்கிற ஒருத்தருக்கு வந்து இருமல் வருது, ஆனால் முழுங்கிக்கிறாரு, ஏன் சத்தம் போடக்கூடாது. அந்த ஊரை நெருங்குற வரைக்கும் எல்லாரும் சிரிச்சு பேசின்னு போகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து இருளப்ப தேவர் வந்து அப்படி கை காமிக்கிறாரு, எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க பின் ட்ராப் சைலண்ட்டாக ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஒழுக்கம் மாதிரி திருட போகிறதே அவ்வளோ பிளானிங்காக போகிறாங்க. போய் அங்கே ஒரு இடத்துக்கு அந்த கவுல்பட்டியில் போய் ஒரு ஒரு பண்ணை பக்கத்தில் போயிடுறாங்க. அங்கே போனால் ஏகப்பட்ட கடா இருக்குது. இதில் ஒரு நாக் இருக்குது. இருளப்ப தேவர் சொல்லுவார், நாய் இருக்கிற பக்கம் போகக்கூடாது, அது அந்த ராஜபாளைய நாய் பக்கத்தில் போகாமல் வேறு பக்கமாக போகணும். ஒரு குரூப் 2 குரூப்பாக பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா பக்கம் போகணும். அதுவும் போனால் எல்லாரும் எல்லா ஆட்டையும் திருடிட மாட்டாங்க. யார்னால எவ்வளோ தூரம் ஒரு ஆட்டை தூக்க முடியுமோ, ஒரு ஆள்னால இந்த சைஸ் தான் தூக்க முடியும்னா அந்த சைஸ் ஆட்டை தான் அவன் தூக்குவான். இஷ்டத்துக்கு போனால் அப்படியே போய் பாஞ்சம் எடுத்தோங்கிறலாம் கிடையாது, சத்தமே வராமல் ஊரை விட்டு வெளில வரணும். ஸோ அது அவங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு ஆட்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எந்த ஆட்டை வந்து அவன் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு.
போயிட்டு கரெக்டாக போன உடனே அந்த மூஞ்சியில் துணியை போட்டு டபக்னு அதை ஒரு செகண்டில் அதை கழுத்தை நறுக்கி கொண்டுடுவாங்க. கொண்டு அப்படியே துண்டை போடுற மாதிரி கழுத்தில் போட்டுருந்து வேகமாக நடந்துடணும். இதுதான் அவங்களோட டெக்னிக்கு. அதுவும் எல்லாரும் ஒரே சமயத்தில் அந்த கழுத்தை முறிக்கணும். ஒத்த முறிச்சு இன்னொருத்தர் முறிக்காம விட்டால் அந்த ஆடு கத்திடும், மாட்டிப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க. இல்லாண்டி தேவர் தான் வேஷ்டி எடுத்து மேலே இப்படி ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் மாதிரி இப்படி தூக்கி இப்படி ஆட்டும்போது டக்குன்னு கழுத்தை நெருக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் அதே மாதிரி அவரோட துண்டை தூக்கி இப்படி காமிச்ச உடனே டக்குன்னு எல்லாரும் அந்த கழுத்தை நெருக்கிடுவாங்க. எல்லாரும் கழுத்தில் மாட்டின்னு வேகமாக திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஓடக்கிட்ட வரும்போது முத்து தேவருங்கிற ஒருத்தரோட ஆடு மட்டும் சரியாக சாகாமல் கத்திரும். அந்த சத்தத்தில் எல்லா ராஜபட்டனா எழுந்துடும். அது துரத்து துரத்துன்னு வந்து முத்து தேவர் காலை கடிக்கும், கையை கடிக்கும். அவர் வந்து கையில் இருக்கிற ஆட்டை கீழே போட்டு அதோட சண்டையை போடுவார். அவர் வேல் கம்பால் குத்த பார்ப்பார், எல்லாம் பண்ணுவார். கடைசியில் அந்த நாயோட வாயை கீழ்ச்சிடுவார். இந்த நாயை கீழ்ச்சி தூக்கி போட்டுட்டு அப்புறம் இந்த கடாவை தூக்கின்ட்டு இந்த ஊரை கிராஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அந்த ஊரில் இருக்கிற பொம்பளைன்னு சொல்லுவாங்க, இந்த களவாணி பையங்க ஊருக்குள்ளே வந்துட்டான்னா இனிமேல் ஒன்றுமே மிஞ்சாது, இதை சும்மா விடக்கூடாது, நம்ம ஊர் ஆம்பளைங்கெல்லாம் போங்கன்னு எல்லாரையும் துரத்துவாங்க. ஆனால் இந்த மாலை மரம் வரைக்கும் தான் அவள் இல்லை, இதுக்குள்ளே வந்துட்டு அவளாலே பிடிக்க முடியாது, இந்த கடா அவளோட தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு, எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. அதாவது இவங்க கடா எடுத்துன்னு வரும்போதே இவங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப தீர்மானமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த வேட்டைக்கு போனாலே வீட்டில் மசாலா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னாங்க ஆடு கண்டிப்பாக வரும், குழம்பு கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இவ வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இந்த திருட்டை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு இதாக பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் என்னாகும், அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேர் திருட போனவன் திருட போகாதவன் அந்த 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 ஊர் பஞ்சாயத்துக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அதனால இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் போலீஸில் கூட்டின்னு வந்து இதுக்குப்போ என்ன பெரிய ஜெயிலியாக போட முடியும். அதனால் அந்த ஊர் எஸ்ஐ என்ன பண்ணுவான், பழுக்க காய்ச்சின சூடு எல்லா கை கால் எல்லாத்தையும் இழுத்து விட்டுருவான். அதுதான் அவளுக்கு இருக்கிற தழும்பு. அதை தடவி பார்த்துன்னா இதுக்கெல்லாம் போகிறது அவாத்துக்கு. அதாவது அந்த பெரியவரோட பையன் சேது வந்து இன்ஸ்பெக்டர் என்னது எஸ்ஐ ஆகிட்டான்ல, அவனை பார்க்கறதுக்கு அதுக்கு தான் போகிறாங்க. எல்லாரும் அந்த தழும்பு தடவி பார்த்துனே போகிறாங்க. ஏன்னா அந்த எஸ்ஐ போட்ட முன்னாடி இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு எஸ்ஐ போட்ட சூடு தான் அது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டரோ டிஜிபியோ அதெல்லாம் பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனரோ அதெல்லாம் பெரிய போஸ்ட்ல எஸ்ஐ ஆகிட்டான், அதான் எஸ்ஐ தான் சூடு போடுவான். ஸோ இவன் எல்லாருக்கும் எஸ்ஐயை பார்த்து தான் பயம். அங்கே போனவுடனே அந்த சேதுங்கிற பையன் இருக்கான், எல்லாரையும் இவா எல்லாரும் உறவு தானே அந்த ஊருக்காரா, அவனை பார்த்தவொடனே எல்லாரும் வாங்க மாமா வாங்க தச்சி வாங்க இவா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் திண்ணையில் உட்காருக்கான். என்னப்பா சேது நீ வந்து எஸ்ஐ ஆகிட்டாமிய உண்மையா அப்படின்னு ஒருத்தர் இந்த இருளாண்டி தேவர் கேட்குறார். உடனே ஆமாம் சித்தப்பா நான் வந்து எஸ்ஐ ஆகிட்டேன் அப்படின்னு. யூனிஃபார்ம்லாம் போடுவியோ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் போடுவேன்னு. எங்கே எங்களுக்கோசரம் ஒரு தடவை அந்த யூனிஃபார்மை போட்டுன்னு வந்து காட்டுறியா அப்படின்னா, ஓ போட்டுன்னு வந்து காட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவன் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரான். போட்டு வந்து எல்லாம் அவ்வளோ நேரம் ஒரு உறவாக பேசுனா இறங்கி பயந்து போய் வேஷ்டியை போய் இது பண்ணிட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டின்னு கும்புறே சாமி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. எங்கப்பா உங்கள் அண்ணனை காணணுன்னு அண்ணன் போய் அம்மா வந்து வேண்டிட்டாங்களா நான் எஸ்ஐ ஆனானா கெடா வெட்டணும்னு, அதனால் அம்மா போய் கெடா வாங்க போயிருக்காங்கண்ணே. அச்சிச்சோ நீ சொல்லியிருந்தா கெடாவை போய் விலை கொடுத்தா வாங்குறீங்க, எங்கள் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு கெடா 21 கெடா வெட்டுறோம் பண்ணி எஸ்ஐ ஆனதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட மக்கள்லேருந்து ஒருத்தன் வந்து எஸ்ஐ ஆனது வந்து அவளுக்கு அவ்வளோ பெரிய பெருமை. ஸோ இதுதான் இருளப்ப சாமியும் 21 கெடாவும்.